ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் ஃபுட் கோர்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான சேமியா உப்மா. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வாங்க பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஒரு கடாயில் நெய்யை சூடாக்கி 2 கப்பு சேமியா போட்டு வறுத்துக்க போகிறேன். ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எல்லா கடுகும் ஜீரகமும் போட்டு வதக்கிக்கிறேன். எல்லா 1/4 கப்பு கடலை பொடியாக நறுக்கின வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கிக்கிறேன். இதில் 1 தக்காளியை பொடியாக நறுக்கி போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. 1 டீஸ்பூன் துருவன இஞ்சி போட்டு வதக்கிக்கிறேன். வேணால் நீங்கள் கட் பண்ணியும் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடியும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம். இதில் வந்து 1 கப்புக்கு 2 கப்பு விதத்தில் 2 கப்பு சேமியாவுக்கு 2 கப்பு தண்ணின்ற விதத்தில் தண்ணி ஊற்றிக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இதில் வந்து நம்ம வறுத்து வச்சா சேமியா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த சேமியா வந்து வெர்மிசலின்னு சொல்லுவாங்க, அந்த சேமியா அது. இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது, நல்லா வேகுது. நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கிறோம். இப்போ பாருங்கள் தண்ணி வத்திடுச்சு, கரெக்டாக வெந்து வருது. இந்த வெர்மிசிலியானால தான் இது நிறைய தண்ணி, அதனால தான் நம்ம இதை வதக்குறோம். நல்லா வதக்கியாச்சு, தண்ணியெல்லாம் நல்லா போய் கரெக்டாக இருக்குது. இப்போ கொத்தமல்லி தழை போட்டோம்னா முடிஞ்சது. இது கொஞ்சம் சூடாக ஆற கொஞ்சம் கூடி ட்ரை ஆகும். இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.